பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதியன்று தன்னுடைய ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இந்தியாவிலேயே இளம் மத்திய அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது போலியோ ஒழிப்பில் தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டி சாதித்தவர் போலியோ என்ற நோயை இந்தியாவில் ஒழித்த பெருமை மருத்துவர் அன்புமணி ராமதாசையே சேரும் இன்று இந்திய நாடு முழுவதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலமைச்சர் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியால் அறிவிக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இத்தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்றது திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தனிப்பெரும் செல்வாக்கில் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றார் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து நீர் மேலாண்மை திட்டத்தில் கவனம் செலுத்தி வந்தார் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உடைந்திருந்த தடுப்பணையை சீர்காட்டு பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் நடந்து பயணம் செய்து பார்வையிட்டு அணையை கட்ட அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் தற்போது அந்த அணை மூன்று கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது ஒரு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர பாடுபட்டவர் தமிழ்நாட்டில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எந்தவித துண்டுச்சீட்டும் இல்லாமல் பல மணி நேரம் பேசும் சிறந்த அரசியல் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு சென்று விவசாயத்தை காப்பாற்றுவது வேளாண் திட்டங்களுக்கான நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பொதுமக்களுக்கு தரமான இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பது அனைவருக்கும் இலவச கல்வி அளிப்பது என மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வைத்து மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் தன்னலமில்லா தலைவர் தமிழகத்திலேயே அரசியல் கட்சிகளில் அதிக இளைஞர்களை உள்ள கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சிதான் இதற்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர் மேடைகளிலும் சரி நேரிலும் சரி என் தம்பி என் அண்ணன் என் அக்கா என உறவு முறையோடு அழைப்பதால் அவர்களுக்கு தம்பிகள் கூட்டம் ஏராளம் ஏராளம் தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளருக்கான அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ்